வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய நாட்காட்டி பொன்மொழி, ஆகஸ்ட் 30ஆம் தேதி. பெண்மைக்கு நமது கடமை யாது என்பதை சிந்திக்கும் அளவிலே ஒரு பொன்மொழியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். பெண் இனத்தை எங்கே எவரும் எவ்விதத்தும் பெருமை குன்ற அவமதித்தால் சகிக்க மாட்டோம். பெண்மைக்கு நமது கடன் ஆற்ற வாரீர். பெண் இனத்தை எங்கே எவரும் எவ்விதத்தும் பெருமை குன்ற அவமதித்தால் சகிக்க மாட்டோம். பெண்மைக்கு நமது கடன் ஆற்ற வாரீர். இதுதான் மகரிஷியின் வார்த்தைகள். மனைவியை, பெண் இனத்தின் சிறப்புகளை, பெருமைகளை உணர்ந்து மதிக்க நம்மை வலியுறுத்தும் வகையிலும், நினைவுபடுத்தும் வகையிலும், அன்னை லோகாம்பாளின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 30 இன்று மனைவி நல வேட்பு நாளாக மனவளக்கலை அன்பர்கள் உலகம் முழுவதும் கொண்டாடி வருகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் மனைவி நல வேட்பு விழா வாழ்த்துக்கள். ஏன் அப்படி மகரிஷி சொல்லியிருக்கிறார்கள்? பெண் பெருமை குறை, பெண் பெருமை குன்ற அவமதித்தால் என்ன ஆகும்? நிச்சயம் அங்கே மகிழ்ச்சி நிலைக்காது. குடும்பத்தில் எந்த ஒரு பெண் அவமதிக்கப்படுகிறாளோ அந்த குடும்பத்தில் முதலில் வருந்தியோரை அது தாக்கும். அங்கே நோய்கள் வரும், தீராத சாபமாக மாறிவிடும் என்று மகரிஷி அவர்கள் இன்னொரு கவிதையிலே குறிப்பிட்டிருப்பார்கள். ஆக பெண் எங்கேயாவது அவமதிக்கப்பட்டால், பெருமை குறை நடக்கும் என்றால், அதை சகிக்காமல் நாம் அதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்றும் மகரிஷி நம் கடமையை நினைவுபடுத்துகிறார்கள். பெண் பெருமை உடையவள். பெண்ணின் உயர் பண்பே குடும்பத்துக்கு புகழும் அழகும் கொடுக்கக்கூடியது. தெய்வங்களில் முக்கியமான கல்வி, செல்வம், வீரம், இதை குறிக்க பெண் பெயர்கள், நதிகள், கடல் மாதா, பூமி தேவி, இப்படி பெயரை வைத்து பெருமைப்படுத்திய புனித மண் நம் பாரதம். வீட்டிற்குள் இருந்து ஜன்னல் வழியாக வீதியை வேடிக்கை பார்த்த பெண்கள் இன்று அனைத்து துறைகளிலும் விண்டோஸ் கணினி மூலம் அமர்ந்து பிரபஞ்சம் அளவிற்கு சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் தங்கள் கல்வி விடுதலையை தவறாக கையாளும் போது சிக்கல் ஏற்படுகிறது. பெண்கள் அடிமையாக இருக்க வேண்டாம், ஆனால் அடக்கமாக வாழ்வது சிறப்பு என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தற்காத்து தற்கொண்டான் பேணி, தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண், இது வள்ளுவருடைய வாக்கு. பெண் என்பவள் தன்னை காத்து கொண்டு தன் கணவனையும் காத்து கொண்டு நன்மையமைந்த புகழை நீங்காமல் காத்து சோர்வு இல்லாதவளே பெண். இதை நிறைவேற்ற உதவி செய்வதே ஆண்களின் கடமை என்றும், பெண்களின் பெருமை குன்ற அவமதிக்க விடக்கூடாது என்றும் மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்றைய தொலைக்காட்சி படங்கள் பெண்களை காட்சி பொருளாக மாற்றுவதை நாம் அனைவரும் சகிக்காமல் ஒதுக்கிவிட வேண்டும். பெண்ணின் அழகு கண்மையில் இல்லை, பெண்மையில் உள்ளது. சூரியனை தொடுகிற அளவுக்கு பெண்களின் கை நீளலாம், ஆனால் வீட்டு விளக்கை பெண் ஏற்றினால்தான் பெருமை. வேலைக்கு செல்வது குடும்ப மேன்மைக்கே தவிர குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல பயன்படக்கூடாது. பெண்ணே, நீங்கள் மலராக இருங்கள். மனம் கொண்ட மல்லிகையாக மட்டுமல்ல, தண்ணீரின் அளவுக்கு தானும் உயரும் தாமரையாக இருங்கள். பெண்ணே, கொடியாக இருங்கள். கண்ட இடத்தில் படரும் கொடியாக இல்லை, கோட்டையின் உச்சியில் பறக்கும் வெற்றி கொடியாக இருங்கள். பனிமலைகளாக இருக்காதீர்கள், உருக்கி விடுவார்கள். எரிமலையாகவும் இருக்காதீர்கள், ஒதுக்கி விடுவார்கள். பனிமூடிய எரிமலையாக இருந்து பாருங்கள், தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். பெண்களின் அவமதிப்பை தடுப்போம், பெண்மையை போற்றுவோம். பெண்மைக்கு நமது கடன் ஆற்றி சமுதாயத்தை உயர்த்தி வளமோடு வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.